ஓம் ஞானமூர்த்தி சிற சமேத முக்தார் அம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம், இந்த நான்கு ராசியிலையும் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினால் நீங்கள் வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பாதகஸ்தானமாக வரும். அப்போ பாதகாதிபதி திசை அது உங்களுக்கு பாக்கியாதிபதி தான். ஆனால் பாக்கியாதிபதியாக செயல்படுவார்னு பார்த்தா கண்டிப்பாக பாக்கியாதிபதியாகவும் செயல்படுவார், அதே சமயத்தில் பாதகாதிபதியாகவும் செயல்படுவார். பாக்கியாதிபதி திசை அப்படின்னா திசை அப்படின்னாச்சுன்னா பாக்கியங்கள் வந்து உங்களுக்கு வந்து அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியா அந்த ஒன்பதாம் தேதி திசை வந்த உடனே வந்து உங்களுக்கு கொட்டு கொட்டுன்னு பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும், வெளு வெளு வெளுக்கும் காசு பணம் வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அவர் அள்ளி கொடுப்பார். கொடுத்து விட்டு சடனாக ஒரு பிரேக், ஒன்பதாம் இடம் அப்பாவின் உயிர், அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அங்கேருந்து பார்த்தா அவர் மூணாம் இடத்தை பார்ப்பார். இளைய சகோதர சகோதர சண்டை, இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வந்து உங்களை வந்து அசிங்க அவமானப்படுத்தி நடுத்தரவு கொண்டு நிறுத்துவார். அதாவது பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யவும் செய்வார், அதே சமயத்தில் வந்து பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. இந்த கிரகங்கள் வந்து இந்த கிரகங்களுக்கு வந்து ஈவு இறக்கங்கள்லாம் கிடையாது. அதாவது அது அதுக்கு உண்டான அவுக்கு அந்த கிரகங்களுக்கு என்ன என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விதிக்கப்பட்ட விஷயத்தை வந்து அழகாக சடனாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அப்போது நம்ம இந்த மேற்படி சொன்ன ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து பாக்கியாதிபதி திசையாக ஒன்பதாம் திசை வர்ற காலங்களில் வந்து நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்பாவின் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி, உங்களுடைய முயற்சி ஸ்தானம் நீங்கள் எடுக்கிற முயற்சியே சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து தலையில் குற்ற மாதிரி வந்து நிற்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி, அந்த விஷயம் வந்து நீங்களே செய்கிற விஷயம் வந்து உங்களுக்கே பாதகமாக முடிஞ்சு போகும். நம்ம நல்லா தானே யோசிச்சு பண்ணோம், ஏன் இப்படி ஆகிப்போச்சு நீங்கள் யோசிக்க கூட டைம் கிடைக்காது, அந்தளவுக்கு சில விஷயங்கள் இருக்கும். அப்போது நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும்போது பார்த்து கவனமாக நிதானமாக உங்களுக்கு வந்து லாபங்கள் கொட்டுதா யோசிச்சுடுங்க. பாக்கியங்கள் வந்து வேண்டாம் வேண்டாங்க வந்து லாபங்களை வந்து வந்து வீட்டில் வந்து குமிஞ்சு குமிஞ்சு விழுதுன்னா கணக்கு பண்ணிக்க வேண்டியதான், ஏதோ ஒரு பாதகம் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அப்போ இதே அமைப்பு வந்து தசா குத்திகள் நடக்கிற காலங்களில் வந்து நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக முதல் போடக்கூடாது முதல் முதல் வேலையாக. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாக வரும். தொழிலில் வந்து நீங்கள் அதிகமாக முதலீடு போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா என்ன ஆகும்னாச்சுன்னா தொழிலில் நஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து லாபங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். லாபம் வரும்போது நம்ம இந்த திசையில் வந்து நம்ம கோடீஸ்வரன் ஆகிடலாண்டா பெரிய லெவலில் ஆகிடலாம் அப்படி ஆகா ஓகே மனக்கோட்டை கற்பனை பண்ண வச்சு அந்தளவுக்கு லாபத்தை கொடுக்கும். நீங்கள் ஐநூறுவா எதிர்பார்க்குறீங்கன்னா 5000 வரும், 5000 பார்த்தா 50000 வரும், கேட்காமலே பணம் வந்து வீட்டில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது மாதிரி இருக்கிற நேரங்களில் வந்து நம்மளுக்கு ஆசை அதிகமாகிடும். ஏன்னா பாதகம் அப்போ தான் பாதகம் செய்ய முடியும். ஒருத்தரை வந்து ஏமாத்தணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல அவங்க ஆசையை தூண்டணும். அப்போ அந்த கிரகங்கள் அந்த வேலையை ஈஸியாக செய்யும். அப்போ நீங்கள் கிடைக்கி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை ஈஸியாக உங்களுக்கு மூலம் கிடைக்க வச்சு பின்னாடி அந்த திசை முடியும் போகிற நேரத்தில் வந்து ஒரு அம்சம் அமர்த்தி உங்களை வந்து ஓரம் ஓரம் கட்டிட்டு போயிடும். இதே அமைப்பு வந்து ஆரம்பத்திலே வந்து அந்த ஒன்பதாம் அதிபதி திசை வந்து உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னாச்சுன்னா நீங்கள் அப்படி கவலைப்படாமல் நகர்த்திட்டு போங்க. கண்டிப்பாக அந்த கிரகம் வந்து சந்திரதசையாக இருந்தால் 10 வருஷம் பாதிக்கு பிறகு அவர் கண்டிப்பாக நல்லதை கொடுத்தே ஆகணும். அப்போ 5 வருஷம் கஷ்டப்படுத்தினார்னா 5வது வருஷத்துலேருந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்டு போயிடும். அப்போ முதல்ல கொடுக்குற கிரகங்கள் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பின்னால் அழிச்சிட்டு போகும். சில கிரகங்கள் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வந்து அழிச்சதுன்னா போகும்போது கொடுத்துட்டு போகும். அப்போது நம்ம இந்த திசா புத்திகளை வந்து நடக்கிற காலங்களில் வந்து மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் செய்யும்போது யோசித்து நிதானமாக செய்ய வேண்டும். பாதகாதிபதி திசை தானே பாக்கியாதிபதி திசை தானே நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து அசால்ட்டாக தலகணத்தில் நீங்கள் அலைஞ்சாதான் தலையை தரையில் கொண்டு முட்டை வைத்து விடும் சரிங்களா. எல்லோருக்கும் முத்தாரமன் அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.